அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவு கொள். நீ எவ்வளவு மாறிவுள்ளாய் என்பதை உணர்வாய். உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா? நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை. நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய். உன் கவலையை விடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது. ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது. உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும். அதுபோலதான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால் தான் உன் வாழ்க்கையை உணர முடியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவு கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்தவே. உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற வேண்டும். நீ நிம்மதியாயிருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்ட தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளும் முடிவு நான் தான் எடுப்பேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழை போல வாழப்போகிறாய். உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பதில் நீ மனதில் வைக்க வேண்டும். உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் என்று சொல்ல வேண்டும். எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் என்று உன் மனதில் நீ தளர்ச்சி கொள்ள வேண்டும். இந்த உலகில் அத்தனை ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும். எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக இருக்கும். நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும், கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது. மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது. இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. இந்த மாயை வெல்வது எப்படி? மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நீடித்த பொறுமை தேவை. கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது. நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது. முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது. மனதாறு ஏற்றுக்கொள். மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிக்காதே. மாயை எதிர்கொள்ள சிறந்தது. வருவதை ஏற்று
மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயையை வெல்வதாகும். நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும். மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது. உன் விடை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையாவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே வினையிருக்கும். இதற்காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். தவறு செயல்வது இயல்பு, ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும். பொறுமை நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயை வென்று விடுகிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள். வெற்றி உனக்கு மட்டும்தான். உன் மனதில் நான் இருக்கிறேன். நீ தவறு செய்தாயோ இல்லையோ, பாவம் செய்தாயோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ என்பது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரித்தாயோ, அக்கணமே உனது நான் என்ற சொல் உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். வெவ்வேறு தெய்வங்களுக்கும் ஆன்மீக குருக்களுக்கும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது. ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றின் மீதுதான் இருக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும். பாபா தமக்குள் உறுதியாக நிலைநிறுத்தி விட்டு விட்டால் வேறெங்கு செல்வது என்ற கேள்வி ஏன் வரப்போகிறது? வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவ தெய்வதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோயில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் பாபா. பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை உணரப்பட்டுமே முடியும். பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்நிலையிலும் பாபா நாமம் ஜெபித்து வாழ்ந்தோமே ஆனால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மை விட்டு விலகி அது வேறெங்கோ செல்வது நம் அனுபவத்தில் உணர முடியும். இதை நீங்கள் நினைவில் நிறுத்தி முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டாலே உங்களுக்கு அனைத்து ஜெயமும் உண்டாகும். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தையும் நடத்தையையும் தான் முடிவு செய்கிறது. ஆகையால் ஒருவர் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக யோசியுங்கள். அப்படி யோசித்தால் மட்டுமே மற்றவர்கள் உங்களை என்ன யோசிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி படுத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தில் பாதி பிரச்சனைகள் தீரும். ஆகையால் அதை நீங்கள் முழு மனதுடன் நினைவில் வைத்து செயல்படுத்த தொடங்குங்கள். வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நிச்சயமானது. அது என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரச்சனையை முடித்து எப்போது முழுமையான ஒரு வெற்றியை அடைகிறாரோ அப்போது
அவர் என்னுடைய வார்த்தைகளையும் சொற்களையும் முழுமையாக கேட்டுள்ளார் என்பது அர்த்தம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. ஏனென்றால் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரு நிகழ்ச்சி நடக்கும். அப்படிதான் இங்குள்ள அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்து செல்வது என்று தெரியாமல் தானே தன்னுடைய வாழ்க்கையை விதிவிலக்காக்கிக் கொள்கிறார்கள். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கையே நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும். ஏனென்றால் நிம்மதி என்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாதது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்தித்து விட்டாய். நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து நிம்மதி என்ற சொல்லை அனுபவித்து அதை போதும் என்ற அளவிற்கு நீ அனுபவிக்கக்கூடிய காலம் வெகு நாட்களில் இல்லை. சாய்பாபா வாழ்ந்த போது அவரை நேரில் பார்த்து ஆசி பெறும் பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. அதற்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் சாய் சச்சரிதம் நூலை பாராயணம் செய்தாலே பாபாவின் நேரடி அருள் நமக்கு கிடைக்கும். யாரொருவர் ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை ஆத்மார்த்தமாக மனதுக்குள் உள்வாங்கி படிக்கிறாரோ அவரது ஆத்ம பலம் பெறும். அதாவது ஆத்மா பலம் பெறும். பாபாவுடனே வாழ்வது போன்ற நிலைக்கு அது அவரை உயர்த்தும். ஸ்ரீ சாயி சச்சரிதை ஓரிரு நாட்களில் படிக்கக்கூடாது. அவசரம் அவசரமாகவும் படிக்கக்கூடாது. நிதானமாக 7 நாட்களுக்கு படித்து முடிக்க வேண்டும். அது பாபா மூலம் நிறைவான பலன்களை தரும். ஏதாவது ஒரு வியாழக்கிழமை பாபாவை வழிபட்டு ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை வாசிக்க தொடங்குங்கள். ஏனென்றால் சச்சரிதை படிக்கும் போது நான் உங்களுடனேயே உங்களுக்குள்ளேயே நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறேன். இதை புரிந்து கொள்பவர்கள் நிச்சயமாக படிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதை படிக்க சொன்னால் என்னுடைய குழந்தைகளில் சில பேர் எனக்கு நேரம் இல்லை என்று கூறுவார்கள். ஆகையால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பிறருக்கு உதவுவது அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக அதை செய்யுங்கள். உங்களை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உங்களை கர்மாவை வேக வேகமாக கரைப்பதற்காகவே என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மையும் கூட.
ஒருவர் உங்களை திட்டினார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய கர்மாக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அர்த்தம். உங்களிடம் உள்ள கெட்ட கர்மாக்களை அவர்கள் எடுத்து அவர்களிடம் உள்ள நல்ல புண்ணியங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறார்கள் என்பது அர்த்தம். ஆகவே யார் ஒருவர் உங்களை திட்டினாலும் சிரித்து விட்டு வந்து விடுங்கள். ஏனென்றால் அந்த சிரிப்பில் 1000 அர்த்தம் இருப்பது என்பது அவன் ஒரு நிலைக்கு வரும்போது புரிந்து கொள்வான். உங்களுடைய உண்மையான ஆழமான நம்பிக்கையும் பக்தியும் தான் என்னை உங்களிடம் கொண்டு சேர்க்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு நான் பொறுப்பு. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். உன் வீட்டிற்கு உணவருந்த மானிடனாய்தான் வருவேன் என்று எண்ணாதே. எவ்வுயிராகவும் நான் வருவேன். ஏனென்றால் நான் அனைத்து உயிர்களிலும் கலந்து இருப்பேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அந்த கடவுளுடைய படைப்பே என்று மனதில் நினைவு நிறுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அவை அனைத்தும் இந்த கடவுளின் சொத்து. இந்த கடவுளின் சொத்தை ஆக்கிரமிக்கவோ விவாதிக்கவோ பயன்படுத்தவோ காயப்படுத்தவோ உங்கள் அனைவருக்கும் தகுதி இல்லை. அதை உங்களுடன் உங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய வீட்டிற்கு வெளியில் இருந்து வரும்பொழுது அதை மரியாதை இல்லாமல் நடத்தவே கூடாது. முடிந்த அளவிற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதற்கு சிறிதாக ஒரு உணவோ அல்லது தண்ணீரோ கொடுங்கள். எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் அதை காயப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு உயிர்தான். அந்த உயிர்கள் அனைத்தும் நம்பை மனிதர்களை நம்பிதான் வந்திருக்கிறது. இந்த மனிதர்களை அதை காயப்படுத்தினால் அது வேறு எங்கே செல்லும்? நிச்சயமாக முடியாது. அவை அனைத்தும் போக இடம் இல்லாதவை என்று மட்டும் நீங்கள் அனைவரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் கடவுளிற்கு அது மிக வேண்டிய ஜீவராசிகளாகும். அந்த ஜீவராசிகளுக்கும் இந்த உலகில் தக்க தகுதியுண்டு வாழ்வதற்கு. ஆகையால் அதை ஒருபொழுதும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு வடிவத்திலும் நான் வருவேன். அதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டால் மட்டுமே உங்களால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் ஒரு முழுமையான வெற்றி காண முடியும். நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய். இல்லை என்று நான் கூறவில்லை. இருந்தாலும் அந்த நம்பிக்கை வைத்ததனால் நீ உன்னுடைய கடமைகளை என்றைக்கும் செய்யாமல் இருக்கக்கூடாது. 99% என்னால் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடத்த முடியும் என்றால் மீதம் இருக்கும் 1% நீ செய்யக்கூடிய வேலை. அந்த 1% தான் மிகவும் முக்கியமான விஷயம். அந்த 1% நீ எவ்வளவு முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறாயோ அந்த அளவிற்கு நான் உனக்கு அதில் வெற்றி தர முடியும். ஒரு உதாரணத்திற்காக, ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை பார்ப்பதற்காக வெகு தூரத்தில் இருந்து வந்தார். பல மைல்களை கடந்து வந்தார். மிகவும் உண்மையான பக்தர்.
அப்படி இருக்கையில் கிட்டத்தட்ட 6 நாட்களை பயணித்து அவர் ஷீரடியை நோக்கி என்னை காண வந்தார். வந்ததும் தன்னுடைய குதிரையை, அவர் வந்த அந்த குதிரையை அவர் ஒரு மரத்தடியில் நிற்க வைத்துவிட்டு என்னை பார்க்க வந்தார். என்னை பார்த்துவிட்டு என் ஆரத்தியில் கலந்துவிட்டு என்னை தரிசனம் செய்துவிட்டு அவர் கிளம்பலாம் என்று பார்க்கும் பொழுது குதிரை அந்த இடத்தில் இல்லை. ஏனென்று யோசித்து மனம் வருந்திய அவர் தலைதெறிக்க மீண்டும் என்னை நோக்கி ஓடி வந்தார். நான் ஏன் என்று கேட்க அவர் கூறினார், உங்களை காண 4 நாட்கள் பயணம் செய்து என் குதிரை அதன் மீது நான் உட்கார்ந்து கொண்டு வந்தேன். உங்களை காண இப்பொழுது அந்த மரத்தடியில்தான் அவனை நிறுத்தி வைத்து விட்டு வந்தேன். இப்பொழுது சென்று நோக்கினால் என்னுடைய குதிரையை காணவில்லை என்று கூறினார். அதற்கு நான் கூறினேன், குதிரையை கட்டி வைத்து விட்டு வந்தாயா என்று. அதற்கு அவன் கூறினார், இல்லை, நான் என்னுடைய தெய்வத்தை மற்றும் குருவை பார்க்க வருகிறேன். அப்பொழுது எனக்கு எந்தவித தீங்கும் நடக்காது என்பது நம்பிக்கை. உங்கள் மீது எனக்கு என்றுமே மாறாத நம்பிக்கை உள்ளது. அதனால் நான் எதற்காக குதிரையை கட்டி போட வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான் கூறினேன், இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை தவறல்ல, ஆனால் உன்னுடைய கடமைகளை நீ செய்ய வேண்டும். நீ குதிரையை எடுத்து வந்து விட்டாய் என்றால் அதற்கு தக்க மரியாதை கொடுத்து அதை ஒரு மரத்தடியில் சென்று கட்டி வைத்து விட்டு போக வேண்டும். நீ மரத்தடியில் நிற்க வைத்து விட்டு என் மீது இருக்கும் நம்பிக்கையினால் பக்தியினால் என்னை காண ஓடோடி வந்தாய் என்றால் என்ன அர்த்தம் என்று கடிந்து கொண்டேன். அதற்கு அவன் தன்னுடைய தப்பை உணர்ந்தான். ஐயோ பாபா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். அதேதான் உங்களுக்கு நானும் கூறுகிறேன். நான் இருக்கிறேன், நான் செய்வேன். உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களையும் நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்வேன். ஆனால் இவை எப்போது நடக்கும் என்று நீங்கள் காத்திருப்பதை விட உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தால் மட்டுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கர்மா உங்களை வேகமாக உன்னை சந்திக்கும். நீங்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள், பாடம் கற்பீர்கள், கர்மாவும் குறையும். நீங்கள் பயணிக்கும் அந்த நேரத்தில் உங்களை ஏகப்பட்ட பேர் மிகவும் ஏளனமாக திட்டுவார்கள். அப்படி திட்டும் பொழுது உங்களுடைய கர்மாக்களும் குறையும். உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான பாதை மிகவும் எளிதாக அடைய முடியும். ஆகையால் என் மீது நம்பிக்கை வேண்டும். இருந்தாலும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். கடமையை செய்யாத யாரவனும் எந்த ஒரு தீய மனிதர்களும் இன்றி தோல்வியையும் சோகத்தையும் அடைவான் என்பது உலகத்தின் நியதி. ஆகையால் உங்களுடைய கடமையை செய்ய தொடங்குங்கள். நடப்பவை அனைத்தும் நான் பார்த்துக்கொள்வேன். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கவில்லை என்று முடிக்க முடியவில்லை என்று தெரியாமல் இருந்தால் மட்டும் நீங்கள் என் மீது அந்த பாரத்தை போட்டு உங்களுடைய கடமையில் செய்யுங்கள். எடுத்துக்காட்டிற்கு, நீங்கள் ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த பிரச்சனையினால் உங்களுடைய அந்த வேலை வேண்டாம், என்னால் போக முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் அது மிகவும் தவறு. அந்த பிரச்சனையை பற்றி சற்றும் யோசிக்காமல் என் மீது அந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டு
எல்லாம் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு புத்தி பரிமாணத்தோடு நீங்கள் அதை செயல்படுத்தினால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் முழுவதுமாக செய்தால், ஏனென்றால் ஒவ்வொரு கடமைக்கு பின்னும் ஒரு மனிதரின் பொறுப்பு இருக்கிறது. அந்த மனிதருக்கு பின்னர் இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட உயிர்களோ அதை சார்ந்திருக்கிறது. நீங்கள் இன்று வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் உங்களை நம்பி உங்களுடைய மனைவிகள், குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த பிரச்சனைக்காக செலவழிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை குறைக்கக்கூடிய வெகு விதையாகும். ஆகையால் இதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது இங்கு உள்ள ஒவ்வொரு மனிதர்களின் கடமையாகும். உன்னுடைய பிரச்சனைகளை அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வேலையை யாருக்காகவும் எதற்காகவும் தள்ளி போடாமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகையால் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு முதற்படியை இன்று முதல், இந்த நொடி முதல் எடுத்து வையுங்கள். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா, சில காலமாக நீ நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பே. வருத்தத்துடன் மட்டும் இருக்காதே. விடாமல் நீ என்னுடன் எப்பொழுதும் இரு. ஏதோ ஒரு காரணத்திற்காக இரு. ஒரு குரு கிடைப்பது பல பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியம். அதை மனதில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் உபயோகியுங்கள். உன் சாய் உன்னிடம் இருக்கும் பொழுது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நான் உனக்கு ஒரு தந்தை. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லிவிட்டால் சுவாரஸ்யமும் போய்விடும். உன் வாழ்க்கையில் உள்ள கர்மாக்களை குறைப்பதற்கான ஒரு சில காரியங்களும் தீர்ந்துவிடும். ஆகையால் எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் எப்படி நடக்கிறது என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அது அவரவர்களை சார்ந்தே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பாவ புண்ணியங்கள் என்று கணக்கு பார்க்கப்படும். அந்த கணக்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நீ யோசித்து அதற்கு ஏற்றவாறு செயல்படு. எத்தனை துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நீ துணை இருக்கிறாய் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும். உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன். ஆகையால் நீ என்னை உதாசீனப்படுத்தாதே. நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கைக்காக நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தொடங்க ஆரம்பிக்கிறேன் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கனவும் ஒரு உயிர் புதிதாக பிறக்கிறது. ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு வெளியில் செல்கிறது. இவை அனைத்திற்கும் என்ன காரணம்? வயதானது, பழையது,
அதற்கு உண்டான காலம் அவ்வளவுதான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இளம் வயதிலேயே சிலர் இறப்பை சந்திக்கிறார்கள். நான் சிறிது நேரத்திற்கு முன் கூறினேனே பாவ புண்ணியம், அந்த பாவ புண்ணியம்தான் ஒருவனுடைய பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தில் உடலை விட்டு ஆத்மா பிரியும் பொழுது அதே ஆன்மா வேறொரு இடத்தில் புதிய பிறப்பாக பிறக்கிறது. இதைதான் அனைவரும் அறிந்தவை. ஆகையால் அந்த பாவ புண்ணியங்களை பொறுத்தே அந்த உயிர் எங்கே பிறக்க வேண்டும், எந்த விதமான சூழ்நிலையில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு நொடியையும் மிகவும் கண்காணித்து செயல்படுங்கள். ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலகில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அவை அனைத்திற்கும் நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிகளையும் சுவைத்து இனிப்புடன் நகர்த்துங்கள். சிரிப்பதை விட அழுகைதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதர்களுடைய தலைமுறையிலும் நடந்து வருகிறது. ஆகையால் துன்பத்திலும் சிரிப்பவன் தூய்மையான மனிதன் என்று கூறுகிறார்கள். ஆகையால் துன்பத்திலும் சிரிக்க பழகு. ஒவ்வொரு நொடியிலும் சிரிப்பை தொடங்க. சிரிப்பு ஒன்றுதான் ஒருவனுக்கு சுதந்திரமான ஒன்று. அதையும் விட்டு கொடுத்து விட்டு ஒரு மூளையில் போய் அழுது கொண்டிருக்காதே. அது உனக்கும் நல்லதல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லதல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயல்களுக்கும். ஆனால் சிரிப்பதற்கோ காரணம் தேவையில்லை. ஒரு அழகை பார்த்து சிரிக்கலாம், ஒரு இயற்கையை ரசித்து சிரிக்கலாம். ஆகையால் சிரிக்க தொடங்குங்கள் அனைவரும். மேலும் அது உங்கள் உடல்நிலைக்கு மிகவும் நல்லதும் கூட. உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரே மருந்து அந்த ஒரு சிரிப்பு மட்டும்தான். ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்று நீ நினைத்து கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து அதற்கான வழிகளை தேடும் பொழுது, இதற்கு வழியே கிடையாதா, நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று யோசிக்கிற நீ, சற்று கண்ணை மூடி என்னை தியானித்து பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கமாக யோசித்து ஒரு முடிவை உன்னால் எடுக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைதி என்ற ஒரு குணம் மிகவும் முக்கியமானது. ஒரு நாளிற்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது அவன் அமைதியாக இருக்க வேண்டும், தூங்கும் நேரத்தை தவிர. ஏனென்றால் அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதரின் ஆன்மா அந்த இடத்தில் மட்டும் இல்லாமல் பலவித இடத்தில் அது சுற்றித் திரிகிறது. அப்படி சுற்றித் திரிகையில் மிகவும் வேகமாக ஒரு கோளில் இருந்து இன்னொரு கோளிற்கு பரவக்கூடிய போகக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வேகத்தை உடையது நம்முடைய ஆன்மா. ஆகையால் அந்த ஆன்மாவாகியது அனைத்து இடத்திலும் செல்லும். செல்லும் அந்த ஒவ்வொரு இடத்திலும் தனக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த வழி அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து தப்பிக்க ஒரு சிறிய வழியாக மிகவும் எளிதில் அவனுக்கு கிடைக்கும். ஆகையால் அமைதியை கடைபிடிங்கள், சிரிக்க தொடங்குங்கள், சிரிக்க வைக்க தொடங்குங்கள். இப்படிக்கு ஒன் சாயப்பா.
அல்லாஹ்!